Hi friends, இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 15 ஆபீசஸ் லைக் குவாலிட்டிஸ் என்னன்னு பார்க்க போறோம். அந்த 15 ஆபீசஸ் லைக் குவாலிட்டிஸ் வந்து ஒரு நாலு ஃபேக்டர்ல வந்து பிரிக்கிறாங்க. அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கறதையும் நாம பார்க்க போறோம். இந்த 15 ஆபீசஸ் லைக் குவாலிட்டிஸ் வந்து ஏன் நான் பேச போறேனா, நீங்க SSB இன்டர்வியூ போகும்போது நீங்க ரெக்கமெண்ட் ஆகணும்னா வந்து இந்த 15 ஆபீசஸ் லைக் குவாலிட்டிஸ் வந்து பார்ப்பாங்க. அதான் வந்து ஒரு பேசிக் குவாலிட்டிஸ். அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா வந்து நான் தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்கள் ஜஸ்ட் ரேண்டம் சேனல், நான் அஜித் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த நாலு ஃபேக்டர் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னென்னா பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங், அதுக்கப்புறம் சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சோசியல் எஃபெக்டிவ்னஸ், அதுக்கப்புறம் டைனமிக். இந்த நாலு ஃபேக்டர்லேயும் வந்து நாலு குவாலிட்டிஸ், மூணு குவாலிட்டிஸ், ரெண்டு குவாலிட்டிஸ், அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபேக்டர்லேயும் கீழே வந்து ஒரு நாலஞ்சு குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸை பற்றி நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் போகிறோம். பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங்கில் வந்து உங்களுக்கு நாலு குவாலிட்டி இருக்குது. என்னென்னதுன்னா எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங் எபிலிட்டி, ஆர்கனைசிங் எபிலிட்டி, பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஆக்சுவலாக இந்த நாலு குவாலிட்டிஸ் வந்து ஒரு பர்சனோட அனாலிட்டிக்கல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ல வந்து வெளிப்படுத்துறதாகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து உங்களோட இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறீங்க, அதுதான் வந்து நம்ம எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம ரீசனிங் எபிலிட்டியை வந்து பார்க்க போகிறோம். ரீசனிங் எபிலிட்டிங்கிறது வந்து ஒரு பர்சனோட ஆட்டிடியூட், ஒன்று லாஜிக்கல் திங்கிங்கு, ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம எப்படி லாஜிக்காக திங்க் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம், அதுதான் வந்து நம்ம ரீசனிங் எபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட் யாருக்கு வந்து ரீசனிங் எபிலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் நல்லாயிருக்கும். அவங்க வந்து ஒரு ஹைலி இமேஜினேட்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க ஒரு ப்ராக்டிக்கல் வேல வந்து சால்வ் பண்ணுவாங்க. மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்கனைசிங் எபிலிட்டி. ஆர்கனைசிங் எபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ப்ராப்ளமில் வந்து உங்களுக்கு நிறையா சொல்யூஷன் இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வந்து கொடுக்க முடியும், ஒரே ஒரு ரிசல்ட்டு தான் கொடுக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த எல்லா ரிசோர்ஸும் உங்களுக்கு கிடச்ச எல்லா ரிசோர்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக் வேல அரேஞ்ச் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணி எடுக்கணும். ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் வேணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஆர்கனைசிங் எபிலிட்டி வந்து உங்களுக்கு வேணும். நாலாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டி. நீங்கள் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து எப்படி பேசுகிறீங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க, அதெல்லாம் வந்து இந்த குவாலிட்டியில் வரும். ஆக்சுவலாக வந்து இந்த குவாலிட்டி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக பேசுவாங்க, அடுத்தவங்ககிட்ட வந்து தெளிவாக பேசுவாங்க, அடுத்தவங்கள வந்து அவங்க பேச்சிலேயே வந்து கவர்ந்திருக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அடுத்து ஃபேக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட். சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு மூணு குவாலிட்டி தராங்க. என்னென்ன குவாலிட்டி இருக்குன்னா சோசியல் அடாப்டபிலிட்டி, கோஆப்ரேஷன் அண்ட் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோசியல் அடாப்டபிலிட்டி அது ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சொசைட்டியோட ஒத்து போகிறீங்க, சோசியலில் வந்து சொசைட்டியில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் வந்து எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு தகுந்த சொல்யூஷன் வந்து எப்படி கொடுக்குறீங்க. இப்போ வந்து நீங்கள் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு வார் சுச்சுவேஷனில் இருக்கலாம், அது மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனில் வேணால் நீங்கள் இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் அந்த சுச்சுவேஷன் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து சோசியல் அடாப்டபிலிட்டி. அடுத்து வந்து கோஆப்ரேஷன். கோஆப்ரேஷனுங்கிறது என்னதுன்னா நீங்கள் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி வந்து நீங்கள் அதர் ஃபோர்ஸஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நேவி ஆர்மி, நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருந்துட்டு நீங்கள் அடுத்த ஒரு இன்னொரு ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் இல்லை ஆர்மி, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன், அந்த கோஆப்ரேஷன் இருந்தால் தான் வந்து உங்களோட டாஸ்க் வந்து நீங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லு வந்து அவங்க வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. ஆஃபீஸர் வந்து கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு குரூப் மைண்டடாக இருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லு வந்து வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு டியூட்டி பண்ணாலும் இந்த ஒரு குவாலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து பிடிச்சு பண்ணுவீங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்படி என்னங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேக்டர் த்ரீல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோசியல் எஃபெக்டிவ்னஸ். சோசியல் எஃபெக்டிவ்னஸில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு குவாலிட்டி இருக்குது. அது என்னென்ன குவாலிட்டினா இனிஷியேட்டிவ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஸ்பீட் ஆஃப் டிசிஷன், எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் த குரூப், லைவ்லினஸ். அடுத்து நம்ம எட்டாவது குவாலிட்டி வந்து இனிஷியேட்டிவ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்லலாம் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து முன்னாடி எடுத்து வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்க மாட்டீங்க. ஒரு அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வந்து சொல்கிறேன். அப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு
ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆகுறீங்கன்னு ஒரு மாறுறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வேணும். எல்லோரும் வந்து நீ போ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாம் வந்து ஃபஸ்ட்டாக போய் அந்த வந்து ஒரு இதை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ வந்து அந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லும் வந்து வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அது பேர்லேயே இருக்குது, உங்களுக்கே தெரியும், தன்னம்பிக்கை. செல்ஃப் கான்ஃபிடன்ஸுங்க வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஜர் சரவணன் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் சாகும்போது கூட ஒரு ஏழு பேர்த்த கொண்டுட்டு தான் செத்துருக்காரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த ஏழு தீவிரவாதிகள் வந்து அவர் சாகும்போது கூட அவர் வந்து ஒரு மூணு புல்லட் வந்து அவர் நெஞ்சில் வாங்கி கூட அவர் வந்து ஏழு பேர்த்த கொண்டுட்டு தான் வந்து அவர் செத்துருக்காரு. ஸோ அது மாதிரி அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸுங்கிற வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஹைலி ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு உண்மையை வந்து நம்புவாங்க. எந்த ஒரு டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷன்னாலும் அவங்க வந்து எந்திரிச்சு வர பார்ப்பாங்க. ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு வேணும். பத்தாவது குவாலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் டிசிஷன். நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கலாம், டிசிஷன் எடுக்க தெரியுங்கிறத விட நீங்கள் எந்தளவுக்கு ஸ்பீடு எடுக்கிறீங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அந்த ஸ்பீட் ஆஃப் டிசிஷன் இருக்கிற குவாலிட்டி இருக்கிற அந்த பர்சன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க. எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் அவங்க வந்து இது எந்தளவுக்கு ஒரு அர்ஜென்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுட்டு அதை வந்து எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. அது வந்து ஸ்பீட் ஆஃப் டிசிஷன் அப்படிங்கிற குவாலிட்டியில் வந்து இது எல்லாமே வரும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் த குரூப். உங்களுக்கு கீழே இருக்கிற சப்ஆர்டினேட் கூட ஒரு சோல்ஜர்ஸ் கூட வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்ககிட்ட வந்து வேலை வாங்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு மேபி நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு குவாலிட்டி வந்து உங்களுக்கு வேணும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு டீமில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உங்களோட டாஸ்க் என்ன, அதுக்கு என்ன எப்படி நம்ம ஒர்க் பண்ணால் வந்து அந்த கோலை வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் அவங்கள வந்து கைட் பண்ணி ஒரு ஹோல் டீமாக வந்து நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த குரூப்பில் வந்து நீங்கள் எந்தளவுக்கு உங்களோட நீங்கள் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க அது வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த குவாலிட்டி இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, எல்லாத்துக்கூட வந்து நல்லா பேசுவாங்க, தெளிவாக இருப்பாங்க, அவங்களோட டாஸ்க் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைவ்லினஸ். லைவ்லினஸ்ங்கிறது எதுவும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து மீட் பண்ணுறாருன்னா அப்போ வந்து அதை பார்த்து பயப்படாமல் அதை வந்து ஒரு ஈஸியாக வந்து அதை எடுத்து சால்வ் பண்ணுறது பேர் தான் வந்து லைவ்லினஸ். நீங்கள் எந்தளவுக்கு அந்த ப்ராப்ளமோடு அடாப்ட் ஆகிட்டு அதை பற்றி பயப்படாமல் நீங்கள் எந்தளவுக்கு வந்து அதை ஈஸியாக வந்து பண்ணி முடிக்கிறீங்க அது வந்து இந்த குவாலிட்டி வந்து சொல்லுது. அடுத்து நம்ம நாலாவது ஃபேக்டர் பார்க்கலாம். நாலாவது ஃபேக்டர் கீழே வந்து உங்களுக்கு ஒரு மூணு குவாலிட்டி வந்து கொடுக்குறாங்க. டைனமிக், டைனமிக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் கீழே, டிட்டர்மினேஷன், கரேஜ், ஸ்டாமினா. இந்த நாலாவது ஃபேக்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கும் அதை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மூணு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினேஷன். ஆக்சுவலாக அந்த பதிமூணாவது குவாலிட்டி டிட்டர்மினேஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் வைராக்கியன்னு சொல்லலாம். இந்த டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற குவாலிட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்சன் வந்து எந்தளவுக்கு விடாமுயற்சியாக இருக்கார், எந்த ஒரு அப்ஸ்டக்கிள் வந்தாலும் வந்து அதை வந்து எவ்வளோ தாண்டி போயிட்டு ஒரு டாஸ்க்கை வந்து ஒரு கோலை வந்து அவர் அச்சீவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து டிட்டர்மினேஷன் சொல்கிறாங்க. இந்த டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும், அதுவும் இல்லாமல் அதை தாண்டி ஒரு எந்த ஒரு அப்ஸ்டக்கிள் வந்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தும் வேணும். ஸோ அதுதான் வந்து இந்த டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற குவாலிட்டியில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரேஜ். எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் எந்தளவுக்கு தைரியமாக போய் எடுத்து பண்ணுறீங்க, ஒரு ரிஸ்க்கை வந்து எந்தளவுக்கு விரும்பி எடுத்து பண்ணுறீங்க அது வந்து கரேஜ் அப்படிங்கிற ஒரு இதில் வரும். கரேஜுங்கிற குவாலிட்டி வந்து எப்படி வந்து அசஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் போய் எப்படி வந்து அவர் முன்னாடி வந்து போல்டாக பேசுகிறீங்க, எந்தளவுக்கு வந்து ரிஸ்க்கு வந்து எடுத்து பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதை ரிஸ்க்கெல்லாம் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த கரேஜுங்கிற குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து உங்களை வந்து அசஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து சொல்லுது. நீங்கள் எந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து மைண்ட் லெவலில் எந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணும்போது வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து வந்து நல்லாயிருக்கணும், அதுக்கு தகுந்த ஒரு ஸ்டாமினா வேணும். அது வந்து உங்களோட 15th குவாலிட்டியாக வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்கள் 15 ஆஃபீஸ் லைக் குவாலிட்டிஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பர்சனும் வந்து இந்த 15 குவாலிட்டிஸுக்குள்ளே வந்து வர முடியாது, 15 குவாலிட்டிஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வந்து இந்த நாலு ஃபேக்டர்லேயும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 குவாலிட்டிஸாவது நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு
ரெக்கமெண்டேஷனுக்கு ஆகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸாவது கிடைக்கும். ஆக்சுவலி வந்து நாலு ஃபேக்டர்ஸ்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு குவாலிட்டி வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அவங்க பார்க்குறாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் மாதிரி சொல்லலாம். இது மாதிரி எஸ்எஸ்பி சம்மந்தமான வீடியோஸ் வந்து உன்னையும் நாங்கள் போகலான் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் அவங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் வந்து எங்களோட சைட்லேருந்து எந்த அளவுக்கு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற வந்து நாங்களும் பார்த்து பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் அடுத்து என்ன வீடியோ போடணும், உங்களுக்கு ஏதாவது வீடியோ வந்து தோணுச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாங்கள் அதையும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி போடுறதுக்கு பார்க்குறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானே அமுத்திடுங்க.